ஐசிசி T20 உலகக்கோப்பை தொடரோட ஃபைனல்ல June 29 இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் மோத போறாங்க. ஆல்ரெடி பாகிஸ்தான் அணியோட லெஜண்டான ஷோயப் அக்தர் அவர்கள் இந்திய அணிக்கு இந்த T20 உலகக்கோப்பையில ஆதரவு கொடுத்த நிலையில இப்ப இன்னொரு பேட்டியில என்ன சொல்லிருக்காருன்னா, இந்தியன் பிளேயர்ஸ் அல்ல ஸ்பின்னர்ஸ் சமாளிக்க முடியும், ரோஹித் சர்மா இங்கிலாந்தோட அடில் ரஷத்தை சமாளிச்சாரு, ஆனா இங்கிலாந்துக்கு சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, இந்த பிச்சு ஃபாஸ்ட் போலர்களுக்கு உகந்தது கிடையாது, அந்த பிச்சுல இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 150 ரன்களை எடுத்து இந்தியாவுக்கு பிரஷர் கொடுத்துருக்கணும், ஆனா அவங்க செகண்ட் பேட்டிங் தான் செய்வன் அடம் பிடிச்சாங்க. இன்னொரு பக்கம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியா வெற்றிக்கு தகுதியானவங்க, இந்த T20 உலகக்கோப்பை தொடர அவங்க வின் பண்ணணும்னு நானும் விரும்புறேன். கடந்த வருஷம் இந்தியா வின் பண்ண வேண்டி இருக்கிற 50 ஓவர் உலகக்கோப்பை தொடர தோத்ததுனால நானும் அவங்க கூட சேர்ந்து மனம் உடைஞ்சேன். ஏன்னா அவங்க அதை வின் பண்றதுக்கு தகுதியானவங்க, குறிப்பா தொடர்ச்சியா தாக்கத்தை ஏற்படுத்தி கோப்பையை வின் பண்ணணும்னு ரோஹித் சர்மா அவர்கள் சொல்லிட்டு வராரு. இதை சொல்றதுக்கு அவர் ரொம்பவே தகுதியானவர். இந்த நேரம் அவர் 2 உலக கோப்பையை கையில வச்சிருக்கணும், அதுல ஒன்னு அவர் கோட்டை விட்டுட்டாரு. ஆனா இந்த முறை அவங்க வேர்ல்ட் கப்பை விடக்கூடாது. இது மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஒரு பிளேயர் ஆகவும் சுயநலமே இல்லாத ஒரு கேப்டன் ஆகவும் அவரோட டீமுக்காக விளையாட ரோஹித் சர்மா அவருடைய கேரியரை வேர்ல்ட் கப் வின் பண்ணி உச்சமா முடிக்கணும்னு ஷோயப் அக்தர் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. சோ மக்களே, இந்தியா 50 ஓவர் உலக கோப்பையை தோத்ததுனால நானும் மனம் உடைச்சிட்டேன். இது மட்டும் இல்லாம இந்த T20 உலக கோப்பையை இந்திய அணி வின் பண்ணணும்னு ஷோயப் அக்தர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இவரோட இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.